Assalamu Alaikum, students. Unit 7: Mensuration, Exercise 7.3, Question number 2. Northern, an engineer student, was asked to make a model shaped like a cylinder with the two cones attached at its two ends. The diameter of the model is 3 cm and its length is 12 cm. If each cone has a height of 2 cm, find the volume of the model that Northern made. ஸோ நான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இன்ஜினியர் ஸ்டூடண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு மாடல் மேக் பண்ண போகிறாங்களா அந்த மாடல் என்ன ஷேப்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் ஷேப் இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோன் ஷேப் இருக்குது சரிங்களா இப்போ என்ன பண்ணுறாரு இந்த மாடல் வந்து அப்படி வைக்கல ஸோ இந்த சிலிண்டருடைய ரெண்டு எண்ணில் என்ன பண்ணுறா இந்த கோணத்துக்கு என்ன பண்ணுறா ஃபிக்ஸ் பண்ணுறாரு அப்படி ஃபிக்ஸ் பண்ண என்ன ஆகும்னா அந்த ஷேப் நமக்கு இப்படி தான் மாறும் சரிங்களா அப்போ இதனுடைய வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபஸ்ட்டு என்ன டயாமீட்டர் கொடுத்தாங்க சரிங்களா அப்போ டயாமீட்டர்னா வந்து டோட்டல் லென்த்து தான் டயாமீட்டர் இதில் ஹாஃப் தான் ரேடியஸ் அப்போ ரேடியஸ் வந்து என்ன இருக்கும் த்ரீல வந்து பார்த்து தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் சேம் டைம் இங்கே என்ன மாதிரி இருக்கும் நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கும் அண்ட் டோட்டல் லெந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க டுவெல் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டல் ஹைட்டு டோட்டல் லெந்து சொல்லிக்கலாம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோனுடைய ஹைட் மட்டும் இண்டிஜுவலாக கொடுத்துருக்காங்க டூ சென்டிமீட்டர் ஸோ அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வரைக்கும் டூ சென்டிமீட்டர் இருக்கும் சேம் டைம் இங்கே இருந்து டூ தான் டோட்டலாக வந்து டுவெல் ஸோ அப்போ இங்கே இங்கே டூ இருக்குது இங்கோ டூ இருக்கு அப்போ இந்த ரெண்டு நீங்கள் சேர்த்து சப்ரேட் பண்ணிங்கன்னா மீது என்ன வரும்னா எயிட் அப்போ இந்த எய்ட்டுங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டருடைய ஹைட் இருக்கும் சரிங்களா நமக்கு டோட்டலாக ரெண்டு ஷேப் இருக்குது ஒன்று வந்து ஒன்று சிலிண்டர் இன்னொன்று வந்து கோன் இருக்குது ஸோ கோனுடைய டயாமீட்டர் அண்ட் சிலிண்டர் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டுமே வந்து எனக்கு த்ரீ த்ரீ தான் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ஹாஃப் தான் பாதி வரும் ரேடியஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இங்கே வரும் நமக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வரும் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கண்ணா ஸோ ஹைட் ஆஃப் த கோன் வந்து டூ சென்டிமீட்டர் ஸோ இதன ஹைட் வந்து நமக்கு டூ சென்டிமீட்டர் வந்து ஹெச் டூன்னு எடுத்துருக்கோம் வந்து ரெண்டு ஹைட் இருக்கிறதுனால ஸோ கோனுடைய ஹைட்டை வந்து ஹெச் டூ ஆகும் இந்த சிலிண்டர் ஹைட் வந்து ஹெச் ஒன்னு சரிங்களா அப்போ இங்கோ டூ இங்கோ டூ டோட்டலா வந்து நீங்க என்ன பண்ணணும் டூ டூ நீங்க வந்து மல்டிபை பண்ணி நீங்கள் செப்பரேட் பண்ணிங்கன்னா டுவெல்லேருந்து நீங்கள் ஃபோரை செப்பரேட் பண்ணி ஆர்டர்ஸ் ஆன்சர் நமக்கு எயிட் சென்டிமீட்டர் வரும் இந்த எயிட்டுங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டருடைய ஹைட் வரும் அப்போ சிலிண்டரோட ஹைட் வந்து என்ன ஹெச் ஒன்று வச்சுருக்கேன் அப்போ என்ன கேட்டுங்க கடைசியில் வால்யூம் கேட்டிருக்கேன் அப்போ வால்யூம் ஆஃப் த மாடல் ஈக்குவல் டு ஸோ டூ இன்ட்டு வால்யூம் ஆஃப் த கோன் ஸோ கோன் வந்து ரெண்டு ஷேப் இருக்குது அதனால் வந்து டூ இன்ட்டு வால்யூம் ஆஃப் கோன் ப்ளஸ் ஒரே ஒரு சிலிண்டர் இருக்கிறதுனால வால்யூம் ஆஃப் சிலிண்டர் போடுவோம் சரிங்களா அப்போ வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்ம்லாம் எழுதுங்க வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்ம்லாம் எழுதுங்க ஸோ அப்போ எப்படி வந்து டூ இன்ட்டு வால்யூம் ஆஃப் கோன் ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொர் ஹெச் ஆக்சுவலாக அப்போ இந்த இடத்துல கோனோட ஹைட் வந்து எச் டூன்னு எடுத்துனா ஹெச் டூன்னு போடுங்க ஆஃப் சிலிண்டர் ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா பை ஆர் ஸ்கொர் ஹெச் ஆக்சுவலாக என்ன இருக்கோம் சிலிண்டரோட ஹைட் வந்து என்ன பண்ணிருக்கோம் ஹெச் ஒன்று எடுத்துக்கோன்னா எச் ஒன்று அண்ட் சேம் டைம் இந்த ரெண்டு ரேடியஸும் ஆர் ஆர் இருக்குன்னா காமனாக என்ன பண்ணுங்கள் ஆர் ஆர்னு வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து ஆர் ஒன்று ஆர் ஒன்று எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டுமே காமன் ரேடியஸ்னால் என்ன பண்ணியிருக்கேன் வந்து ஆர்ஆர்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்போ இங்கே பாருங்கள் ரெண்டுலையும் இதெல்லாம் காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பை பை காமனாக இருக்குது ஆர் ஆர் இருக்குது ஆ பை ஆர் ஸ்கொர் நீங்கள் என்ன பண்ணுங்க காமனாக வந்து வெளியே எடுத்துருங்க ஸோ வெளியே எடுத்துக்கி ரிமைனிங் ஆன்ஸை டூ பை த்ரீ ஹெச் டூ பிளஸ் ஹெச் ஒன் இருக்கும் ஸோ எங்கள் கரஸ்பாண்டிங் வேலு அப்ளை பண்ணுங்க சோ பையோட வை டூ பை செவன் ஆறுனா நமக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ டூ த்ரீ டூ ஹெச் டூ வேலையும் நமக்கு இருக்குது பிளஸ் எச் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு எயிட் இருக்கு ஸோ எல்லா வேலையும் அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு ஸோ ஃபர்தர் சிம்பிபிகேஷன் தான் ஸோ நமக்கு என்ன பண்ணலாம் இது வந்து டுவெண்ட்டி டூ பை இருக்கும் ஸோ இந்த ரெண்டை நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ் ஆன்சர் நமக்கு டூ பாயிண்ட் டூ ஃபைவ் ஸோ இப்போ இந்த டூ பை த்ரீ இந்த டூ மல்டி பண்ணால் ஆன்சர் ஃபோர் டிவிட் பை த்ரீ ப்ளஸ் எயிட் ஸோ டேக் கல்சியம் அப்போ இந்த எயிட்டையும் இந்த த்ரீயையும் என்ன பண்ணுங்கள் ப்ராடக்ட் பண்ணுவோம் வாட்ஸ் ஆன்சர் டுவெண்ட்டி ஃபோர் வரும் பிளஸ் வரும் ஃபோரு ஆன்சர் டுவெண்ட்டி எயிட் வச்சுக்கோங்களா ஃபர்தர் சிம்பிஃபிகேஷன் காண்டி பாருங்கள் டுவெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு டூ பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு டோர் பிளஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை த்ரீ வரும் ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணலாம் டுவெண்டி எயிட் டிவிட் பை த்ரீ வச்சுங்களா அப்போ ஆன்ஸ் டுவெண்டி டூ பை செவன் இன்ட்டு டூ பாயிண்ட் டூ டை இன்ட்டு டுவெண்ட்டி எயிட் டிவைட் பை த்ரீ ஸோ இப்போ என்ன பண்ண போனால் இந்த செவனையும் இந்த டுவெண்ட்டி எயிட்டையும் ஆன்ஸ் பண்ண ஆசர் நமக்கு ஃபோர் வரும் இந்த த்ரீயையும் இந்த டூ பாயிண்ட் டூ ஃபைவ் நீங்கள் வந்து